சரவண பவ. வணக்கம். கந்த சஷ்டி விழாவின் மூன்றாம் திருநாளான இன்று தமிழகத்தில் முருகனுக்குரிய அறுபடை வீடுகள் இருப்பது போல், தஞ்சை பெரிய கோவிலை சுற்றி அமைந்துள்ள முருகனின் அறுபடை வீடுகளாக அறியப்படும் ஆலயங்களில் மூன்றாம் படை வீடாக அறியப்படும், அதாவது பழனி திருக்கோவிலாக அறியப்படும் ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம். தஞ்சை பெரிய கோவிலிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் சின்ன அரசிக்கார தெருவில் அமைந்துள்ளது இவ்வாலயம். இத்தலத்தின் கருவறையில் முருகப்பெருமான் ஸ்ரீ தண்டாயுதபாணியாக நின்றகோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. கருவறை மண்டபத்தில் நடராஜப்பெருமான் சன்னதியும் காணப்படுகிறது. முருகப்பெருமானின் திவ்ய தரிசனம் கண்டு திருக்கோவிலை வலமந்தால் ஈசன் காசி விஸ்வநாதராக தனி சன்னதியில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். மேலும் இக்கோவிலில் தேவாரம் பாடிய அப்பர் சம்பந்தர் மற்றும் சுந்தரர் திருவுருவ சிலைகளும், திருவாசகம் பாடிய மாணிக்கவாசகர், சிவபெருமானின் 63 நாயன்மார்களின் வரலாற்றை தொகுத்தளித்த சேக்கிழார் பெருமான், அகத்திய முனிவர், காஞ்சி பெரியவர், ரமண மகரிஷி, வள்ளலார், கிருபானந்த வாரியார் ஆகியோரின் திருவுருவச் சிலைகளும் ஒருங்கே அமைக்கப்பட்டிருப்பது வேறு எங்கும் காண முடியாத ஓர் சிறப்பாகும். ஓம் சரவண பவ. இத்தலத்தில் ராகுகேது சிலைகள் பாம்படையின் மேல் அமைக்கப்பட்டுள்ளது. காலசர்ப்ப பரிகார தோஷத்தலமாக விளங்குகிறது. நமது கலைகளையும் கலாச்சாரத்தையும் தர்ம நெறிகளையும் பாதுகாத்து வளர்த்து அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்து செல்லும் அற்புத கருவூலங்களாக ஆலயங்கள் திகழ்கின்றது. எனவேதான் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்றும், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்றும் நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்துள்ளனர். இவ்வாலயத்தில் கந்த சஷ்டி, நவராத்திரி, சிவராத்திரி மற்றும் பல திருவிழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கந்த சஷ்டி விழா நடைபெறும் இந்நாளில் முருகப்பெருமானின் ஆலய தரிசனம் கண்டனாம். மீண்டும் ஒரு ஆலய தரிசனத்தில் சந்திப்போம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.